Hi friends, welcome to Reggie's Cooking Tamil. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன செய்ய போறோம் அப்படினா தேங்காயே இல்லாம ஒரு தேங்காய் சட்னி அரைக்க போறோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வடை சட்டியில 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி இருக்கறேன். மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயத்துல 2 வெங்காயம் எடுத்துக்கறேன். கூடவே 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கறேன். அது கூட 2 பூண்டு பல் எடுத்துக்கறேன். இப்போ வந்து 2 3 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இத வந்து நல்லா வதக்கலாம். இத வதக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய பொட்டுக்கல்ல போடுறோம். அதனால புளி போட்டா டேஸ்டா இருக்கும். இந்த புளியோட அளவு பாத்தீங்கன்னா உருட்டி எடுத்தோம்னா ஒரு மிளகு சைஸ் தான் இருக்கும். அந்த அளவுக்கு தான் இதுக்கு புளி வேணும். இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாயில வதக்கிக்கலாம். ரொம்ப ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்க வேண்டாம். ஓரளவுக்கு கண்ணாடி பத வரைக்கும் வதக்கினா போதும். அவ்வளவுதான் போதும் நமக்கு வதக்குனது. இதை வந்து மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம். இப்போ இந்த மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு இது கூட வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு அப்புறம் பொட்டுக்கடலை வந்து ஒரு கைப்பிடி நிறைச்சி போட்டுக்கலாம். அப்போ வந்து நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள். பொட்டுக்கடலையை சேர்த்துட்டு நம்ம வந்து கூடவே கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் நம்ம தேங்காய் சட்னிக்கு எப்படி அரைப்போமோ அதே பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கோயம்புத்தூரில் சரியான மழை பெய்யுது, கடைக்கு போக முடியல, தேங்காய் இல்லை. அதனால தான் நான் வந்து தேங்காய் சட்னி வேணுங்கிறதுனால அதே மாதிரி நமக்கு இந்த சட்னி ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் இதை அரைச்சிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் தாளித்து இது கூட கொட்டிட்டோன்னா அப்படியே தேங்காய் சட்னி மாதிரியே தான் இருக்கும். இன்றைக்கி வந்து நான் இதை பொங்கல் கூட பரிமாறுறேன். இட்லி கூட, தோசை கூட, ஊத்தப்பம் கூட, ஆப்பம் கூட, பொங்கல் கூட, சப்பாத்தி கூட இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறக்கு அப்படியே தேங்காய் சட்னி மாதிரி இருக்குது, சாப்பிட்றக்கும் தேங்காய் சட்னி மாதிரி இருக்கும். நீங்கள் செய்து பார்த்து சாப்பிட்டுட்டு எனக்கு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.